உங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு நான் திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் தான் இருக்கேன். நம்ம கூட ஆண்டனி சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்து இந்த டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம்? இந்த இன்சுலின் போடுறது அப்படிங்கிறத வந்துட்டு செயற்கையாக இன்சுலினை வந்து சுரக்க வைக்கிறது, அல்லது வந்துட்டு செயற்கையாக வந்து கொண்டு போய் அந்த உறுப்புக்கு கொடுத்து இயங்க வைக்கிறது. இப்போ வந்து இன்சுலின் வந்துட்டு உடம்புக்குள்ளே வந்து சுரக்கணும் அப்படின்னா அந்த கணையை வந்து சிறப்பாக வேலை செய்யணும். அப்போ அந்த கணையை வந்து சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னாக்கும் கல்லீரல் சிறப்பாக வேலை செய்யணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பித்தப்பை சரியாக வேலை செய்யணும். இந்த ரெண்டு உறுப்புக்கும் பக்கத்தில் தான் வந்துட்டு அந்த கணையம் இருக்குது. இது ரெண்டும் வந்து சூடாகாமல் இருக்கணும். இந்த ரெண்டு உறுப்பும் வந்து சூடாச்சு அப்படின்னாக்கும் கணையமும் சூடாகும். கணையம் சூடாச்சு அப்படின்னாக்கும் அந்த இன்சுலின் சுரப்பு வந்துட்டு கம்மியாயிரும். அப்போ அந்த இன்சுலின் சுரப்பு வந்துட்டு அதிகமாகணும் அப்படின்னாக்கும் நாம் வந்துட்டு கல்லீரலையும் பித்தப்பையும் வந்து சூடு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ இதை ரெண்டையும், ஆமாம், இதை ரெண்டையும் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம பார்க்கணும். அப்போ அதை ரெண்டையும் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கும் வந்துட்டு எண்ணெய் குளியல் அப்படின்றது வந்து கட்டாயமாக தேவை. அதோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் தினமும் வந்து குளிக்கிறத வந்து வழக்கமாக வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்துட்டு நாம் வந்து ஒரு 10 நிமிஷமாவது வந்துட்டு இடுப்பளவு தண்ணியில் வந்து உட்காந்து இருந்து எந்திரிச்சாக்கும் வந்துட்டு அது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அப்படி வைக்க முடியாத காரணங்கள்னால வந்துட்டு முன்னாடிலாம் கிணறுல குளிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு குளத்தில் வந்துட்டு குளிப்பாங்க. அப்போ முதல்ல கால் கீழே போகும், அதுக்கப்புறம் ஒட்டு மொத்த உடம்பும் போகும், கடைசியாக வந்து தலையை வந்து கீழே முங்கி அப்படி எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் வருவாங்க. இப்போ பாடியில் ஹீட்டே இல்லாமல் இருக்கும். முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி டயபெட்டி பேஷண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 ஊர் 5 ஊருக்கு ஒரு நபர் தான் இருப்பாங்க, எங்கேயோ ஒருத்தர். அது வந்து சொல்லக்கூடியதே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிச் டிசீஸ், பணக்கார நோய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ வந்து இது சராசரியாக சின்ன குழந்தையிலேருந்தே வருது. பிறந்த குழந்தையிலேருந்தே இன்சுலின் போடக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட கூட வந்து சென்னையிலேருந்து ஒரு பையனுக்கு வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற பையனுக்கே வந்து இப்போ இன்சுலின் போட்டுக்கிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ அதை குறைக்க வச்சுட்டு இப்போ நாம் வந்து இப்போ 3வது மாதம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 10 நாள் வந்து இப்போ வெளிப்புற மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் உள் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க வந்து 3வது மாதம் எடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு லோ சுகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஓகே. அப்போது வந்து அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இன்சுலின் வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொன்னோம் இப்போதைக்கு. அப்போ திரும்ப தேவைப்பட்டால் பொருளாக்கா அப்படியே கண்டினியூ, அப்படியே மருந்து மட்டும் இந்த மருந்து மட்டும் சாப்பிட்டோம்லாம் இன்சுலினை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் வந்து இன்சுலின் வந்து உடம்புலேயே சுரக்கிறதுக்கு வந்து இயற்கையான மருத்துவ முறைகள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து நம்ம வீட்டிலேருந்து செய்ய வேண்டியது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் தினமும் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும். குறிப்பாக பச்சையை எடுத்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ வந்து அது வந்து நம்ம வந்து எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி ஒரு 5-10 வெங்காயம் வந்து சாப்பிட்லாம். இப்போ ஏதோ சின்ன பசங்க அப்படின்னாக்கா ஒரு 5 சாப்பிட்லாம், பெரியவங்கன்னா 5-10 வந்து சாப்பிட்லாம் ஒரு வேளைக்கு சின்ன வெங்காயம். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 வேளை வந்து சாப்பிட்றணும். துவர்ப்பு சத்து உள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாழை பிஞ்சு இருக்குது, வாழைப்பூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ கொய்யா காய் இருக்குது, கொய்யா இலை இருக்குது, இந்த மாதிரி மாய் இலை இருக்குது, இந்த மாதிரி எதெல்லாம் துவர்ப்பாக இருக்கும் அந்த துவர்ப்பாக இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் நம்ம உறுப்பை வந்து பலப்படுத்தி நமக்கு வந்து இந்த இன்சுலின் போடக்கூடிய அந்த சூழலுக்கு நம்மளை வந்து தடுத்து வந்து நிப்பாட்டோம். இப்போ அதுவே வந்துட்டு ஆண்டு கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதுக்கு உரிய கூட்டு மருந்து மருத்துவத்தை எடுத்துக்கும்போது நிச்சயமாக வந்துட்டு அது வந்து சரியாயிடும். இப்போ நம்ம வந்துட்டு அதான் ஒரு 10 நாள் அளவுக்காவது வந்துட்டு வெளிப்புற மருத்துவம் எடுத்துக்கணும். அப்போ எல்லா உறுப்புகளையும் தூண்டணும். இப்போ கணையை வந்து வேலை செய்யலை அப்படின்னாக்கா கணையத்தினுடைய செயல்பாடு வந்துட்டு கம்மியாக இருக்கனால அது வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ இன்சுலின் வந்து சுரக்க வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த உறுப்பு முதல்ல பலமடையணும். அந்த உறுப்பு வந்து மருந்தை மட்டும் கொடுத்துட்டா பலம் அடைஞ்சிடாது. ஏன்னா இப்போ ஒரு சில வந்து 10 வருஷமாக சுகருக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, 15 வருஷமாக 25 வருஷமாக 30 வருஷமாக 40 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மருந்து மட்டும் போய் அங்கே குணப்படுத்திடணும்னா குணப்படுத்திருக்கணும்ல. ஆமாம். அப்போ ஏன் அது குணப்படுத்தலை அப்படின்னாக்கா அந்த உறுப்பினுடைய செயல்பாடு கம்மியாக இருக்குது. இப்போ வெளியிலேருந்து மாத்திரை மருந்து போட்டுகிட்டே இருந்தாக்கா அந்த உறுப்பினுடைய செயல்பாடு என்னாகும், டவுனாக தான் போகும். அப்போ அந்த உறுப்பை வந்து செயல்பட வைக்கணும். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து இப்போ வந்து தனியாலே வேலை செஞ்சுக்க முடியும்னாக்கும் வீட்டுக்கு சமயக்காரங்க போட மாட்டாங்க. ஆமாம். சமயக்காரங்க போட்டாங்கன்னா இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அதான் வேலைக்கு இருக்காங்களா அவங்க பார்த்துக்குவாங்க.
அப்படின்ற மாதிரி. அந்த வேலைக்காரன் தான் இன்சுலின். அந்த வேலைக்காரங்க தான் இன்சுலின். அப்போ இன்சுலின் போடும்போது அந்த உறுப்பு செயல்பாட்டு இன்னும் கம்மியாகிட்டே வந்துடும். அப்போ கம்மியாகிட்டு வந்துடும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி ஒன்றுமே அதோடைய செயல்பாடு இல்லாமல் போயிடும். அப்போ அதை செயல்பட வைக்கணும் முதல்ல, அந்த உறுப்பை செயல்பட வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்து புற மருத்துவம் கொடுக்கும். ஓகே சார், இப்போ இந்த கணையத்தை செயல்பட வைக்கிறதுக்காக வந்துட்டு ஏதாவது பயிற்சிகள் ஏதாவது பண்ணால் அது செயல்படுமா? அதுக்கு தான் நமக்கு பயிற்சிகளே ஏற்கனவே இருக்குதே. எட்டு போட்டு நடக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி எட்டு வடிவில் வந்து நம்ம நடக்கணும். எட்டு வடிவில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வந்து நடக்கணும். அது நாமளே வந்து ஒரு உருவாக்கணும். ஓகே. இப்போ அங்க பிரசனம் செய்யறேன்னு சொல்றாங்க கோயில்கள்ல, வழிபாட்டு தலங்கள்ல வந்து அங்க பிரசனம் செய்யறோம் பண்றாங்க. அப்ப உருள்றாங்க, இங்கிட்ட இருந்து அங்கிட்டு உருண்டுட்டு போறாங்க, திரும்ப அங்கிட்ட இருந்து இங்கிட்டு உருண்டுட்டு வர்றாங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த கையை வந்து இப்படி இங்க திருப்பிட்டு திரும்ப இங்க வந்து இப்படி திருப்புறாங்க. இப்ப இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது இந்த அல்லை பகுதியில் தான் வந்துட்டு கணையம் இருக்கு. அப்போ அந்த அல்லை பகுதியில் உள்ள கணையம் வந்துட்டு சுரக்கணும் அப்படின்னாக்க நாம வந்து இந்த பயிற்சியை வந்துட்டு நாம இப்படி வந்து செய்யணும். அப்புறம் எட்டு போட்டு நடக்கணும். காலையில் வெறும் வயத்தில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பழைய சோத்து தண்ணி குடிக்கணும். அது வந்து ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும். பழைய சோறும் சின்ன வெங்காயம், பழைய சோறு சின்ன வெங்காயம் சாப்பிடலாம், மோர் சேர்த்து சாப்பிடலாம். பால் சாப்பிடக்கூடாது, ஒயிட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. ஒயிட் சுகரு இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னாக்கும் நல்லது. அதே போல் வந்து கோதுமை சாப்பிடாமல் இருக்கணும். இப்போ கோதுமை வந்துட்டு பாடியில் வந்து ஹீட்டை கிளப்பக்கூடியது. ஓகே. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ 100 பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருக்குனாக்கா 80 பேர்த்துக்கு பிபியும் இருக்குது, ஹை பிபி. அப்போ இதுக்கு காரணம் வந்துட்டு சூட்டை கிளப்பக்கூடிய கோதுமையை வந்துட்டு சப்பாத்தியாக நைட்டு சாப்பிட்றேன்னு சாப்பிட்றாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து டாய்லெட் போக மாட்டேங்குது. ஓகே ஓகே. இது வந்து ஒரு சிலருக்கு போயிடும், பல பேர்த்துக்கு போகாது. அப்போ ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால வந்து கோதுமையை தவிர்க்கணும். நார் சத்துள்ள பொருள் நிறைய எடுத்துக்கலாம். நார் சத்துள்ள உணவுகள், இப்போ கிழங்கு, இப்போ வந்து பனங்கிழங்கு இருக்குது, இப்போ வந்துட்டு மரவள்ளி கிழங்கு இருக்குது, சக்கரை வள்ளி கிழங்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நார் வரும். அப்போ நார் சத்துள்ளது அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ மோஷன் போயிடும். இப்போ இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க இன்சுலின் சுரக்காதவங்க வந்துட்டு இந்த கிழங்கு வகைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதை 100% தவிர்க்கணும்ன்ட்டு கிடையாது. அதை மருந்து மாதிரி எடுத்துக்கணும், சும்மா அதை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டாக்கோ. நம்ம அளவாக வந்துட்டு இப்போ ஒரு துண்டு எடுத்துக்கலாம், ஓவராக எடுத்துக்கிட்டோம்னா அது மருந்தாக எடுத்துக்கும் போது அளவு குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கணும். சரி சரி. அதை வந்துட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே. நமக்கு என்ன, அது ஃப்ரீ மோஷன் போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம அதை சாப்பிட்றோம். ஓகே. அது வந்துட்டு பாதிப்பு ஒன்றும் பெருசாக உண்டாகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னா கணையம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுரக்க, குறிப்பாக அந்த கிழங்குகள் சாப்பிட்றாங்களோ இல்லையோ பயிற்சிகள் பண்ண, பயிற்சிகள் பண்ணணும். நடைப்பயிற்சி குறிப்பாக செருப்பு இல்லாமல் நடக்கணும். செருப்பு இல்லாமல் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சாப்பிட்றது கட்டாயமாக்கணும். தோர்ப்பு சத்தை அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே ஓகே. இதுதான் வந்து கட்டாயம். கிழங்குகள் சாப்பிட்ணும்னு அவசியம் இல்லை. சூப்பர் சார். இதை செஞ்சுட்டாலே அது சரியாகும். அதே போல் காலையில் மோஷன் போகிறதுக்கு முன்னாடி வெந்நீர் குடிக்கணும். வெந்நீர் குடித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மோஷன் போகிறது. இப்போ வந்து இது ஃப்ரீ மோஷனை கொண்டு வரதுக்காக தான் நார் சத்துள்ளதை எடுக்க சொல்லணும். இப்போ நார் சத்துள்ளது அந்த அந்த உதாரணத்துக்கு அதை நம்ம சொன்னோம். இப்போ கிழங்கு வகையில் சொன்னோம். இப்போ அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ அதனால் ஃப்ரீ மோஷனுக்காக தான் அதை சொல்கிறோம். நார் சத்துள்ளது வந்து ஃப்ரீ மோஷனை உண்டாக்கும், அதுக்கு தான் சொல்கிறோம். இப்போ அதுக்கு தண்ணி நல்லா குடித்தாலே ஃப்ரீ மோஷன் ஆயிரும். காலையில் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டாலே ஃப்ரீ மோஷன் ஆயிரும். அப்போ பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓகே. அது மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம வந்து அதை தடுக்கலாம். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ அந்த கணையத்தில் வந்துட்டு இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய மருத்துவ முறையும் நீங்கள் சொன்னீங்க. ஸோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. என்ன சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கணையத்தை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்படி இயற்கை முறையில் வந்து சுரக்க வைக்கலாம், இன்சுலின் சுரக்க வைக்கலாம், அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய மருத்துவ முறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கிளையில் போயிட்டு இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் சார்ட்டை வந்து பேசிட்டு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த கணையத்தையும் பத்திரமா பார்த்துங்க. உங்களுடைய உடலில் வந்துட்டு எந்த ஒரு டயபெட்டிக் ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் உடலை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலும் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி சார். நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.